ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து மட்டன் குழம்பு. அதுக்கு நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போடுறேன் அதோடையே, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் அதோடையே போட்டு நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விடலாம். 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். விசில் இட்டு விட்டு எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக இழந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2-3 லவங்கம், ஒரு பட்டை, இதை போட்டு தாளிக்கிறதுக்கு இதை போடணும். அது பொறுத்துக்கோம்னா நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த அதை போட்டு அதில் நல்லா வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இது ஒரு சிம்மிலே வச்சு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்துக்கலாம். நான் வந்து 1 முடி தேங்காயில் 1/4 வாசி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், அதோடு 1 தக்காளி. இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு அதில் நல்லா வதக்கிடலாம். நல்ல மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க அந்த மட்டனை எடுத்து அதில் கொட்டிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போது போட்டு 1-2 நிமிஷம் நல்லா அதை கொதிக்கட்டும். நம்ம அதை வரைக்கும் மூடி வைக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு இதை அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா அது கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளியெல்லாம் இதில் அரைச்சி ஊற்றுறப்போ. இந்த வாசம் போகிற வரைக்கும் 1-5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். நம்ம தேவையான அளவு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் இதை இந்த கழுவி இந்த தண்ணி மட்டும் விட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம மூடி வைக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.